வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். பணம் 2.0 அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கேன். பணம் 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 இந்த தலைப்பில் வந்து ஒரு புஸ்தகமே போட்டிருக்கோம். அது இப்போ ஏறக்குறைய வந்து ஒரு 2000+ பிரதிகள் விற்றுருக்கு. இதில் ஆன்லைன் ஸ்டோரேஜில் கூட ஃப்ரீயாகவே வச்சுருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டுட்டோம். ஏன்னா இந்த பணங்கிறது வந்து உடம்பில் ரத்தம் மாதிரி, அந்த ரத்தம் வந்து தங்குதடை இல்லாமல் அது என்ன சொல்கிறது பாஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது எங்கேயாச்சும் தேங்கி போச்சுன்னா ரொம்ப இப்போ இதை பெரிய பெரிய அணைகள், இதை வந்து ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் கோவில்கள் இப்படியெல்லாம் சொன்னார், அது வேற கதை. ஆனால் அதனால் வந்து என்னடா ஆகுதுன்னா, இந்த சின்ன சின்ன ஆறுகள் எல்லாம் வத்தி போய் மணலள்ளி பாதாளமாகி ஒருவேளை தப்பி தவறி அணை நிரம்பி தண்ணியை அவுத்து விட்டாலும் அது அந்த பள்ளத்தில் போய் ஸ்ட்ரக் ஆயிடும். மீறி மேலே வந்தாலும் வீணாக போய் கடலில் கலந்துடும். அப்படி தான் இந்த பணம் கூட. பணத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும், அப்போ தான் வந்து நாம் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ரத்தம் எப்படி எல்லா செல்ஸுக்கும் போய் ஆக்சிஜனை கொடுக்குதோ அதே போல் இந்த பணங்கிறது வேலை செய்யணும். இப்போ இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுக்கறது, அதுக்கு சமமாக இன்னும் சொல்ல போனால் கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு இந்த சமூகம் மாதத்துக்கு 10,000 ரூபா தருதுன்னா நான் இந்த சமுதாயத்துக்கு 1,00,000 ரூபா ஸ்டஃப்பை கொடுக்கணும். அப்படி போகும்போது பொருளாதாரம் நல்லாயிருக்கும். நாம் வந்து பார்க்குறோம், ஒரு கல்யாணம் பண்ணுவான், குண்டியை சுற்றி கடாயிடும். சரி, அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒழுங்காக வாழ்ந்துதா கிடையாது, மாப்பிள்ள ஏதாவது பேர் சொன்னானா அந்த வெங்காயமும் கிடையாது. இப்படி அன்ப்ரொடக்டிவ் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த இது நிறைய வைரவேல் கொடுக்குறேன், பெருமாளுக்கு வைரக்கிரீடம் கொடுக்குறேன், இது எல்லாமே வந்து அன்ப்ரொடக்டிவ் தான். இப்போ நான்லாம் வந்து திருமலா விஷன் 1900 அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி தேவஸ்தானத்துக்கு அனுப்பி அந்த பக்கிங்க ஒன்றும் பாதியமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம பேரை சொல்லாமல். அதாவது இந்த பெருமாளுடைய நகைகள், ஏன்னா ஒரு 7 நாளைக்கு எத்தனை செட்டு நகை தேவைப்படும், மற்ற கருமம்லாம் வீணாக தானே கிடக்கு. அதையே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் முதலீடு பண்ணக்கூடாது, அப்போ வட்டிக்கு வட்டியும் வரும். அரசாங்கம் அந்த வங்கிகள் அந்த கோல்டை வச்சு இன்னும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவானுங்க. அதாவது இந்த பணத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், பிக் பேக்கெட் அடிக்கிறவங்க கூட தெரிஞ்சுக்கணும், ஊட்டி கொடுக்குறவன் காட்டி கொடுக்குறவன் 5 வட்டி 10 வட்டி எல்லா பக்கியும் தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டா இந்த பொருளாதாரம் இந்த அளவுக்கெல்லாம் மோசமாக இருக்காது. இதுதான் என்னுடைய நோக்கம். இப்போ இந்த கர்மத்தெல்லாம் டீகோட் பண்ணது என்னவோ என்னுடைய சுயநலத்துக்காக தான். நான் அதை ஓரளவுக்கு அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு ஓரளவுக்கு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஐ மீன் மை சேஃப்டி ஜோன். இங்கே கூட தூங்கிடலாம், ஆனால் அது நம்ம தலையில் ஏதில் கடவுள். எப்பவுமே வந்து அடுத்தது என்ன அதான் நம்ம ரேஞ்சு. அது இருக்கட்டும். அந்த பணம் 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 இந்த சப்ஜெக்ட் வந்து வந்து பொதுவாக இந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இவெல்லாம் வந்து என்னடான்னா அந்த பண விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பானுங்க. பகல் கனவு, கற்பனை கோட்டை இந்த மாதிரி கிடப்பானுங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பல்ப் வாங்கிடுவானுங்க. அதுவும் நமக்கு வந்து அப்போ வாலிப வயசு, இன்னும் கேட்கணுமா, சம சொதப்பல் நாரி போச்சு பொழப்பு. சரி, அங்கேருந்து எப்படி மீண்டு வரணும்,
இப்போ அங்கே இங்கே போய் பிச்சை எடுப்போம்ல, அதாவது உதவி. இப்போ நம்மால் ஒரு நாய்க்கு ஒரு 10,000 ரூபா லாபம் கிடச்சிருக்கோம், இல்லை 10,000 ரூபா லாபம் கிடச்சிருக்கோம். நாம் சரி இந்த நாய்க்கு நம்மால் வந்து அந்த காலத்தில் 10,000 ரூபா லாபம் நடந்துச்சு இல்லையா, இப்போ 100 ரூபா கொடுக்காதா அப்படின்னு போய் கேட்போம். கேட்டால் யோசிக்கவே மாட்டான், ஐயே என்ன போய் கேட்குறியேம்மா. அவன் சொல்லக்கூடிய அந்த சோக கதைகளெல்லாம் கேட்டால் நாம் பாக்கெட்டில் இருக்கிற 4 நாவையோ 8 நாவையோ எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நான் ஆரம்பத்தில் வந்து பக்கி பணம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வேகம் போடுது அப்படின்னு நினச்சி திட்டிக்கிறது. ஆனால் மேட்ரு என்னடானா, அவன் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது, என்ன உண்மை இருக்குது. நான் எப்படி இந்த பணத்தை பற்றி ஒரு வெங்காயமும் தெரியாமல் எல்லாத்தையும் வேட்டு விட்டு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துட்டேன்னா அதே நிலையில தான் அவனும் இருக்கான். என்னடானா டிஃப்ரென்ஸ், நான் வந்து 100 ரூபாய்க்கு அல்லாடுறேன், அந்த நாய் 10,000 ரூபாய்க்கு அல்லாடும். நான் ஒரு 1,000 ரூபாவை நாசம் பண்ணியிருப்பேன், அந்த நாய் ஒரு 10,000 ரூபாயை நாசம் பண்ணிட்டு அந்த 10,000 ரூபாய் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டதுனால அங்கேருந்து, அதாவது அடிய புடிடா பரதப்பட்டாமாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் சில்லி வேறு. பணம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை, அப்படியே நாம் போனாலும் எந்த பக்கம் போனாலும் கேட்டை போடுறானுங்க, இதெல்லாம் வந்து சில்லி வேறு. ஆணி வேறு என்ன அதை புரிஞ்சுக்கணும். அந்த அடியாளத்துக்கு சென்று அங்கேருந்து மேலே வரணும், அப்போ தான் அவன் எப்போவுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். அப்படி நாம் வந்து இந்த பணம் 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 அந்த புஸ்தகத்தில் வந்து டீட்டெயில்டாக வந்திருக்கேன். அதாவது படைப்பின் ஆரம்பத்திலிருந்து இந்த ஒரு செல் அங்கஜீவி, செல் காப்பிங், மியூட்டேஷன், புதிய ஜீவராசிகள், குரங்கு, குரங்கிலிருந்து மனிதன், காட்டு வாழ்க்கை, சஞ்சார வாழ்க்கை, ஸ்திர வாழ்க்கை, தங்கம், அதுக்கு முன்னே பண்டமாற்று, தங்கத்தை வந்து சின்ன டெனாமினேஷனில் டிரான்சாக்ட் பண்ண முடியாது, அதனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக காசு. இப்போ உங்களுக்கு வந்து ரூபா நோட்டில் இருக்கும், ஐ ப்ராமிஸ் டு பே ருபீஸ் அப்படின்னு கீழே வந்து ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்திருக்கும், இப்போ அதுவே காசு தானே. அதை போய் பேங்கில் கொடுத்தா, ரிசர்வ் பேங்கில் கொடுத்தா அவன் மறுபடியும் காசியாக கொடுப்பான் அப்படி கிடையாது. அதுக்கு ஈடான தங்கத்தை கொடுக்கணும், அதான் அக்ரிமெண்ட்டுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலவில் வந்து வேட்டி அவுத்து தான் காட்டுவான் கவர்னரு, ஏன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது அங்கே, உலகமே திவாலாயிருச்சு. உலக நாடுகளின் சொத்தையும் கடனையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சொத்தை விட கடன் பல மடங்காக இருக்குது. ஆ, வரவு 8 அணா செலவு 10 அணாங்கிற கதையில் போயிருச்சு உலகம். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு வந்து இந்த பணத்தை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்லணும். வே நான் சொல்லக்கூடிய மேட்ரு, நான் அந்த புஸ்தகத்தில் எழுதுகிற மேட்ரெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் 100க்கு 100 பணக்காரர் ஆவீர்கள் அப்படின்னு நான் கேரண்டி கொடுக்கல. இது மேட்ரு, என்ன இது மேட்ரு, நீங்கள் பணம் சம்பாதிக்கலையா அதுக்கு என்ன காரணம், இதுதான் காரணம். இன்னொரு நாய் கோழி கோழியாக கொட்டி குவிக்குதா அதுக்கு இதுதான் காரணம். அந்த காரணங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயையோ நாம் எவ்வளோ மேலு நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க, அது ஒன்று. இல்லை என் நிம்மதி ஒரு 10% போனால் பரவாயில்ல, அந்த 10%க்கு சமமான பொருளாதார உயர்வு வேணும் அப்படின்னா அங்கேயும் போகலாம். அதாவது இப்போ இந்த பொருளாதார அமைப்பில் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், ஒருத்தன் கோடிகள் சம்பாதிக்கிறான், இந்த இரண்டுக்கும் உண்டான காரணங்கள் என்னமோ அதே தான், என்ன அதே தான். அந்த காரணங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு தம் அடிக்கிறான், தம் அடிக்கிறதுனுடைய சைக்காலஜி என்ன, நிப்பிள் காம்ப்ளெக்ஸ், இதான் மேட்ரு.
இதே சின்ன பசங்க எப்போ பாரு ஆர்டிகளை பற்றியே பேசிக்கிட்டு கிடப்பானுங்க. அதுக்கு என்ன காரணம்? ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ். இப்படி அந்த மூலத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து ஒன்று நாம் சக்ஸஸ் ஆகலாம், இல்லை சக்ஸஸ் ஆனவனுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அந்த காரணங்கள் எல்லாம் பார்த்து நாம் ஆறுதல் அடையலாம். ஓ, நாம் வந்து ஆரோக்கியமான மனதை கொண்டு இருக்கிறோம், அதனால தான் நம்மளால் வந்து இந்த பிக்காளி வேலைலாம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஆறுதலாவது கிடைக்கும். அது இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணத்தை பற்றின இந்த அனாலிசிஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வர மைண்டில் இந்த நாய் பிச்சை எடுக்குதா, இதுக்கு தான் காரணம். இந்த நாய் கோடிங்கை சம்பாதிக்குதா, இதுக்கு தான் காரணம். கேஸ் பை கேஸ் ஸ்டடி, சைக்கலாஜிக்கல் ஸ்டடி, என்விரான்மெண்டல் ஸ்டடி, இதெல்லாம் வந்து மைண்டில் சேர்ந்துக்கிட்டே வரும் இல்லையா? வியாஜம் பரவாயில்ல, பிளாகு வெப்சைட்டு எழுதி தொலைக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் அது கூட கிடையாது. அப்பப்போ எப்பயோ இந்த மினிமம் கேரண்டி கிடைக்கும். அந்த காலத்தில் வந்து ஒரு 10 வரையும் எழுதுவோம், அதுக்குள்ளே ஏதோ ஒரு வெள்ளங்க வந்துடும், விட்டுருவோம். அப்படி போயிட்டு இருந்தது. இந்த விஷயங்களை இந்த சாக்ரட்டிஸ் வந்து தெருமுனையில் நின்றுக்கிட்டு இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு கிடப்பாராம். அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த செலூனு டீ கடை இதான் சென்டர். அங்கே ஏதோ பேச்சு வாக்கில் பேச்சு வரும்போது இதுலேருந்து அப்பப்போ 2-3 பாயிண்ட் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி வளரை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர், ஓ சம சப்ஜெக்ட் ஆகுது, இந்த சப்ஜெக்டில் ஒரு செமினார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னார். அட போய டீக்கே காசு இல்லை, நான் எங்கே இந்த செமினார் பண்ணுறது? இல்லைவா செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசணும், அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். இது என்னுடைய செஷன் வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும், அதான் 10 மணிலேருந்து அந்த 12 மணி வரைக்கும் வந்து இந்த முன்கதை சுருக்கம், இது பணம் எப்படி வந்தது, பணத்தை சம்பாதிக்கிறவன் சைக்காலஜி என்ன, சம்பாதிக்காதவன் சைக்காலஜி என்ன, வச்சு வாழறவன் சைக்காலஜி என்ன, வச்சு இந்த பூதம் புதையலை காக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கானே அவன் சைக்காலஜி என்ன, இது பணத்துக்கும் இந்த கொலை தற்கொலை இச்சைக்கும் செக்ஸுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்சு நம்ம ஆளுங்களுக்கு வந்து எப்படின்னா அது என்ன சொல்கிறது, இவங்களுக்கு வந்து செய்முறை விளக்கம் இதெல்லாம் தேவையில்லை. ஒரு பீஸ் ஆஃப் கேக் கொடுத்தா போகணும்மா, சூப்பர் வாயில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்க அதிகம். இதை நான் வந்து முன்கூட்டியே கஸ் பண்ணி கடைசி அரை மணி நேரத்தில் வந்து இந்த செய்தி சேனல்லாம் வந்து விரைவு செய்திகள்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பணம் 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 புஸ்தகத்தில் இந்த பாயிண்ட்ஸை வந்து டச்சே பண்ணலை, அதுக்கிட்ட போகலை, ஏன்னா 80 பக்கத்தில் முடிக்க வேண்டிய கட்டாயம். அதுக்கப்புறம்தான் வந்து இப்போ சமீபமாக என்னுடைய எழுத்துக்களை எல்லாம் வந்து தொகுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏற்கனவே வந்து கிண்டல் புக் ஸ்டோரில் ஒரு 14 புஸ்தகம் ஏற்றிருக்கோம். என்னுடைய டார்கெட்டு வாரத்துக்கு ஒரு புஸ்தகம், மாதத்துக்கு 4, 12 மாதத்துக்கு 48, ஒரு 48 புஸ்தகமாவது இந்த வருஷம் ஏற்றிடணும் அப்படிங்கிற உறுதியோட ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து இந்த வீடியோ நம்பரும் குறைஞ்சிருக்கும். அதே போல் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேஷனும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த அடுத்து அதாவது இன்னும் ஒரு 7 நாளில் முடிஞ்சிடும் வேலை. அது ஏற்ற போகிற புஸ்தகத்தில் ப்ராக்டிக்கலாக பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், பாயிண்ட் பை பாயிண்ட், 1, 2, 3, 4,
அப்படி தர போறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.